संगति काशिपुला इंकी आयरती अरूती इंकी का दिनम नावर वर्षम इत पंदल इंकी वो ना की वरुपाराड़को இன்றைக்கும் இந்த கொரோனா இதால நாங்கள் எங்கட டைமர்களை அழைக்காமல் நாங்கள் மட்டும் இதுல இன்றைக்கு இத மலங்க இருக்கிறோம் எங்கட பிள்ளைகள் எப்போ ஒரு நாளைக்கு வருவார்கள் என்றால் நாங்கள் உறுதியோட இருக்கிறோம் ஆனா நாங்கள் இந்த பிள்ளைகளை ராணுவத்திடம் தான் ஒப்படைச்சது நான் அதோட நான் தான் என்ற பிள்ளையை நான் தான் கையளிச்சது राणवं पिछड़ी कोंडे नेरडियावे अदाल इंद नंबवे माट्टोम नंबिक पिल्लैगळ वरुम वेळिनाडुगळिल तान नंबिक अमेरिका यूरोपिय यूनियन नाडुगळ उट्पड इंडिया उट्पड नांगळ अंद नाडुगळ तान वंदु एंगळ पिल्लैगळुक्कु तीर्वु पेट्टु एंगळ पिल्लैगळ विडुदलै सेय्युम एன்ற ஒரு உறுதிப்பாட்டோடே இருக்கிறோம் நாங்கள் இந்த அரசாங்கம் என்கிற பிள்ளைகளை விடும் என்று சொல்லி ஏமாற்று வழியிலே கொண்டு போய் கொண்டிருக்குது ஆனா நாங்கள் இந்த ஒரு காலம் நம்பவே மாட்டோம் நாங்கள் வெளிநாட்டை தான் நம்பி கொண்டிருக்கிறோம் வணக்கம் தமிழர் சகாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் தமிழர்களுக்கு மத்தியஸ்தம் மீடியேஷன் மட்டுமே தேவை ஆனால் நடுவர் மன்றம் ஆர்பிட்ரேஷன் என்பது தமிழர்களை பலவீனப்படுத்தும் இன்று ஆகஸ்ட் 30 சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினம் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கான எங்கள் போராட்டம் தொடர்கிறது இன்று 1656வது நாள் எங்கள் போராட்டம் தொடர்கிறது காணாமலாக்கப்பட்டோரின் சர்வதேச தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 30 அன்று தங்கள் உறவினர்கள் மற்றும் அல்லது சட்ட பிரதிநிதிக்கு தெரியாத மோசமான சூழ்நிலைகளில் சிறைகளில் இருக்கும் தன்னவர்களின் தலைவிதிக்கு கவனத்தை ஈர்க்க உருவாக்கப்பட்டது அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா எங்கள் விவகாரங்களை தலையிடும் வரை எங்கள் காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் காணாமலாக்கப்படும் குழந்தைகளை நிறுத்துவதற்கு ஒரு நிரந்தர தீர்வுக்காகவும் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடருவோம் இலங்கையில் அரசாங்கத்தால் மாற்ற முடியாத ஒரு தீர்வை நாங்கள் விரும்புகிறோம் வடகிழக்கில் உள்ள தமிழர்களுக்கு பாதுகாக்கப்பட்ட தமிழர் தாயம் தீர்வு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் மத்தியஸ்தம் மீடியேஷன் என்பது நடுவர் ஆபிகேஷன் அல்ல சித்தாத நம்பி 2020 தேர்தலுக்கு முன்பு சுமந்திரன் 17000 வாக்குகள் பெற்று 6வது இடத்துக்கு வந்தார் என்றார் ஆனால் சுமந்திரன் எப்படி எம்பி ஆனார் என்பது எங்களுக்கு தெரியாது அவர் தமிழர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட தமிழ் தாய்மார்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு தமிழ் அரசியல் தலைவர் அல்ல சில நாட்களுக்கு முன்பு சுமந்திரன் சிங்கள ஊடகங்களுக்கு உதவியுடன் ஒரு நாடகத்தை ஏற்பாடு செய்தார் அவர் ஒருபோதும் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியா போன்ற இந்த நாடுகளையும் தமிழ் அரசியல் தீர்வுக்கு மத்தியஸ்தம் செய்யுமாறு கேட்க மாட்டார் என்பதைத்தான் இது காட்டுகிறது நீண்ட காலமாக நாங்கள் கூறி வருகிறோம் சுமந்திரன் தான் அமெரிக்காவுடன் மத்தியஸ்தம் கேட்க மாட்டேன் என்று இலங்கையுடன் மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் உறுதி செய்துள்ளார் இந்த நிகழ்வில் தற்போதைய எம்பிக்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவின் மத்தியஸ்தம் கேட்கவில்லை என்பதால் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியாவின் தலையீட்டை ஆதரிக்கக்கூடிய தமிழ் எம்பிக்கள் தான் தமிழர்களுக்கு இப்போது தேவை சுமந்திரனுக்கு ஆதரவான புலம்பெயர் அமைப்புகள் வடகிழக்கில் தமிழர்களின் விருப்பத்துக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் அதுதான் ஐநா வாக்கெடுப்பு மற்றும் வடகிழக்கில் தமிழர்களுக்கான பாதுகாக்கப்பட்ட தாயம் இந்த அமைப்புகள் தமிழர்களின் சார்பாக குரல் எழுப்ப முடியாவிட்டால் அவர்கள் தங்கள் பணிகளை நிறுத்தி போர்னால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களின் கடைசி செய்தி குறிப்பில் அவர்கள் தீர்வுக்கு நடுவர்கள் ஆர்பிட்ரேஷன் தேவை என்கிறார்கள் நடுவர்கள் செயற்பாடு நிதி சச்சரவுக்கு தமது சொந்த முடிவை எடுப்பது இது மத்தியஸ்தத்துக்கு முரணானது இந்த சொல் ஆர்பிட்ரேஷன் தமிழர்களை பலவீனப்படுத்தும் மீடியேஷன் என்பதுதான் பொஸ்னியாவில் தீர்வுக்கு பாவித்த சொல் பதம் US PAC ACC BTF NCCT, ITF, NCET போன்ற இந்த சுமந்திரன் ஆதரவு குழுக்கள் இலங்கையில் தமிழர்கள் சார்பாக குரல் எழுப்புமாறு வலியுறுத்துகிறோம் இந்த குழுக்கள் தங்கள் சொந்த சிந்தனையை உருவாக்க முடியாது சர்வதேச விசாரணை இல்லாமல் செய்தவர்களும் பெயர் பலகை இல்லாமல் அரசியல் தீர்வை அளித்த குழுக்கள் தான் இவர்கள் இந்த குழுக்களுக்கு வடகிழக்கில் உள்ள தமிழர்கள் பற்றி பேசும் அதிகாரத்தை யார் கொடுத்தது இதனை 1656வது நாட்களாக போராடும் தமிழ் தாய்மார்கள் நாங்கள் கேட்கிறோம் எங்கள் போராட்டத்துக்கு விரைவாக முடிவு கிடைக்க எல்லாம் வெல்ல கடவுளை